அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து வீட்டிலே வந்து ஒருவர் மரணித்தார் அவரை அடக்கம் செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார் அடக்கம் செய்கின்ற விடயத்தை வரைக்கும் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ரசூசலுல்லா ஒலியு செல்லும் அவர்கள் சொல்லவில்லை சஹாபாக்களும் அதேபோன்று பலரும் வந்து ஜென்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த கபூர் மக்பராவிலே வந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் அது ஒரு முன்மாதிரி காரணம் என்னவென்றால் ஒரு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு புறம்பாக அது அமைத்து காணப்படுகிற போது தான் அது ஒரு மக்பராவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஜியாரத்து குபூர் என்ற கபுரை நாங்கள் சென்று பார்ப்பதற்கான ஒரு இடமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு சுகாதாரத்துக்கும் இது ஒரு தூய்மையானதாக இருக்கும் ஏனென்றால் ஒரு உடலை நாங்கள் வீட்டில் அடக்கம் செய்யப்படுகிற போது அதில் இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் அதேபோன்று நீர் பிரச்சனைகள் சில நேரங்களில் வந்து நாங்கள் கிணத்துக்காக அல்லது வேறு தேவைகளுக்காக நீரை தோண்டுகிற போது கூட அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு இஸ்லாமிய முன்மாதிரி என்னவென்றால் ரசூசலுல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் அதாவது அவருடைய காலத்திலே மரணித்த சகாபாக்கள் எல்லாம் ஜெனத்துல் என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வீட்டிலே அடக்கம் செய்யப்படப்பட்டதை பொறுத்தவரைக்கும் நபி அவர்கள் வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஏனென்றால் இதற்கு ஆயிஷா அலிவா்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இன்னமா இல்லது அடிக்கல் அல்லா எத்தக கபுரவும் மஸ்திதன் ஏனென்றால் அவர்களுடைய கபரை பள்ளிவாசலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக வீட்டிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என அதற்கு முன்னுள்ள நபிமார்களுடைய கபறுகள் வந்து பள்ளிவாசல்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ரசூசலுல்லா ஹலிசல்ல சொன்னார்கள் நபிமார்கள் வந்து அவர்களுடைய உரிய உரிய இடங்களில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள் எனவே என்னை மிது அனுபி மௌலி ஃபிராஷி அவருடைய உரிய தான் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் எனவே என்னை நீங்கள் அந்த உரிய இடத்தில் தான் அடக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு செய்தியும் வந்து திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ரசூசல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் இந்த முன்னுள்ள நபிமார்கள் அந்த இடங்களில் அடக்கம் செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியோடு நபி அவர்களுடைய கபரை அந்த இடத்தில் அடக்கம் செய்யுமாறு அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது ரசூசலா ஹலிவா செல்லம் அவர்களுடைய கபரை அது அவருடைய தனாசாவை தோன்றி எடுப்பதற்கு பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் கட்டங்களில் சிலர் வந்து சுரங்கம் தோண்டி அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அடிப்படைகளில் ரசூசலுல்லா ஹலேவாசல்லம் அவருடைய ஜனாஜாவை ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பதற்காக அது நபி அவருடைய இல்லத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் தான் இன்று வரைக்கும் ரசூ ரசூசலுல்லா ஹலேவாசல்லம் அவருடைய வீட்டோடு சேர்ந்த இந்த மசிதின் நபவில் இன்றைக்கும் அது இருக்கிறது இந்த கபர் இருப்பதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது அதனால் வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால் நாங்கள் மக்பராவிலே அடக்கம் செய்யப்பட்டு அதுதான் நபி அவருடைய வழிமுறையாகவும் இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் வந்து சிறு ஆறுகளை வந்து அடக்கம் செய்யப்படுகின்ற போது சிலர் வந்து வீடுகளிலே அடக்கம் செய்கிறார்கள் அதுவும் கூட மக்பராவிலே அடக்கம் செய்யப்படுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது அப்படி யாராவது ஒருவர் வீட்டோடு சேர்த்து அடக்கி விட்டார் என்பதற்காக அது ஒரு குற்றம் என்பது அர்த்தம் கிடையாது அப்படி எந்த விதமான ஒரு சமி சமிஞ்சையும் ரசூசலாவுலேயே சொல்லும் அவர்கள் எதிராக எங்களுக்கு காட்டவில்லை